ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் ஏயற்றனை நந்தி ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் எல்லாவிதமான துன்பங்களில் இருந்தும் இந்த ஆன்மா கடைத்தேற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நிகழ்வினை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த அன்பர்களுக்கு இதன் வழியாக சகல துக்கங்களும் நிவர்த்தியாக வேண்டும் இன்பங்கள் பெருகி குவிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த தகவலை சொல்கிறேன் வழிபாட்டிலே சால சிறந்தது என்று பார்த்தால் விநாயக வழிபாடு தீப வழிபாடு என்று ஆன்றோர் மக்கள் வழி வழியாக சொல்லி வருகின்றார்கள் அந்த வழிபாட்டிலே இன்னொரு தலைசிறந்த வழிபாடாக இருக்கக்கூடிய வழிபாடு துர்கை வழிபாடு இந்த துர்கை வழிபாடு என்பது நவக்கிரக தோஷம் உடையவர்கள் செய்தால் அந்த கிரக தோஷங்கள் விலகிவிடும் ராகுவினுடைய பார்வையினால் அதிகப்படியான அல்லல்களுக்கு ஆளாகி வருகின்ற ஆன்மாக்கள் யாராக இருந்தாலும் ராகு கால நேரத்தில் இந்த அம்மனை வழிபாடு செய்தால் இனிய நல்ல மேம்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் என ஜோதிட நூல்களும் கூறுகின்றன ஆன்மீக அன்பர்கள் தருகின்ற தகவல் துர்கையம்மனுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது நெய்யில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த துர்கையம்மன் வடக்கு முகமாக பார்த்து நிற்பாள் அப்படி வடக்கு முகமாக பார்த்து நிற்கக்கூடிய துர்கையை நீங்கள் தெற்கு முகமாக வழிபாடு செய்வீர்கள் அப்படி நேருக்கு நேராக பார்த்தால் தெற்கு முகமாக பார்ப்பீர்கள் அப்படி பார்ப்பதை காட்டிலும் அம்பிகையினுடைய இரண்டு பக்கங்களிலும் நின்று வழிபாடு செய்தல் சால சிறந்த ஒன்று அப்படி வழிபாடு செய்தால் துக்கங்களையெல்லாம் அகற்றக்கூடிய அம்பிகையாக துர்கை மாறுகிறாள் துர்கைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் காணிக்கையாகச் செலுத்தலாம் அவளுக்கு சிவப்பு நிற மலர்களை அணிவித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் சிவப்பு நிற ஆடைகளை அணிவித்தால் ரத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் அகன்று போகும் உளுந்தினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை நைவேத்தியம் செய்தால் உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் இல்வாழ்க்கை தொடர்பான துன்பங்கள் தீரும் என்று தகவல்கள் சொல்கிறார்கள் ஆன்மீக அன்பர்கள் இந்த தகவல்கள்லாம் எதுக்கு அப்படின்னா துர்க்கைக்கு ஏற்றக்கூடிய தீபமே அம்மனை பார்த்து நீங்கள் தெற்கு முகமாக ஏற்றி வைத்துவிடக்கூடாது வடக்கு முகமாக தீபத்தை ஏற்றலாம் கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டு திசைகளிலும் ஏற்றலாம் நிறைய பேர் வந்து எலும்பிச்சமழம் எலும்பிச்சம்பழத்தாலான மாலைகளை போடுவார்கள் இந்த மாலைகளை போடுகின்ற பொழுது எத்தனை எலும்பிச்சம்பழம் போடணும் அப்படின்னு ஒரு தகவல் கேட்பார்கள் இப்போ வயது எத்தனையோ அத்தனை பழத்தால் ஆகிய மாலையை அணிவிப்பது மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வந்து இருபது வயசுன்னு வைங்க இருபது எலும்புச்சம்பழம் கொண்டு ஒரு மாலையை தயார் செய்து அம்பிகைக்கு அணியலாம் அப்படி அணிவிக்கின்ற பொழுது அதற்கு இடையில் சிவப்பு மலர்களை சேர்த்து அணிவித்தால் பலன் கூடுதலாக கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணிகளே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எல்லாம் அகற்றக்கூடியவள் அம்பிகையான துர்கை நம்முடைய துக்கங்கள் எதுதெல்லாம் துக்கம்னு பாருங்கள் நமக்கு பெரும்பாலான துக்கம் வந்து உறவுகளால் வரும் நண்பர்களால் வரும் இந்த ரெண்டை தவிர வேறு ஏதாவது துக்கம் உண்டா பாருங்கள் இல்லை சார் பண நஷ்டத்தினால துக்கம் வருது அப்படின்னா இந்த பண நஷ்டம் யாரால் வரும் நண்பர்களால் வரும் அல்லது உறவினர்களால் வரும் அப்போது உறவினர்களால் நண்பர்களால் வரக்கூடிய துக்கங்களை மாற்றக்கூடிய வல்லமை துர்கைக்கு உண்டு